விவசாயிகளின் பாதுகாவலனாக திமுக திகழ்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு தொகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் உத்தரமேரூரில் வாக்காளர்களிடையே வாக்கு சேகரித்தார். அப்போது வேளாண் சட்டங்களை எதிர்த்து திமுக கூட்டணி போராட்டங்கள் நடத்தியதாக அவர் கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் நெசவாளர்களுக்கு தனி கூட்டுறவு வங்கி திறக்கப்படும் என்றும் நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் 300 யூனிட்டாக உயர்த்தப்படும் என்றும் அவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் அரசு சட்டக் கல்லூரியும் அரசு மருத்துவக் கல்லூரியும் துவங்கப்படும் என்றும் காஞ்சிபுரம் செய்யூரில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை பரவியிருப்பதால் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மதுராந்தகம் செய்யூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். உத்தரமேரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள 350,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். நீர்நிலைகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க 25,000 இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இன்று வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து உயர்ந்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்று அவர் கூறினார். மாநில உரிமையை காக்கக்கூடிய ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டாா்.